Hi friends, normal blouse வந்து step by step easy எப்படி stitch பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். First வந்து நம்ம என்ன பண்ணலாம்? Cross piece வந்து join பண்ணிக்கலாம். ஏனா இதல வந்து நீங்க ஒவ்வொண்ணா join பண்ணீங்கன்னா உங்களுக்கு step by step பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கஷ்டம் வந்து தெரியாது. ஈஸியா நம்ம blouse வந்து stitch பண்ணாம இருக்கும். ஒரு piece நேரா வச்சிட்டு இன்னொரு piece இதல cross ஆ வச்சிட்டு இந்த cross ல வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கங்க பட்டன் பீஸ்ல ஒரு பீஸ ஒண்ணா மடிச்சிட்டு நேரா வந்து தையல் போட்டுக்கங்க ஒரு பீஸ்ல 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு தையல் போடுங்க அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கங்க பட்டியில ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் அளவுக்கு நேரா தையல் போட்டுக்கங்க கிளாத் திருப்பி விட்டு மறுபடியும் மேல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க அடுத்து பேக் பீஸ் வந்து எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் வந்து போடணும் டாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் இருக்கு இன்னொரு சைடு நம்ம வந்து போடணும் இதில இப்ப உள் பக்கம் வந்து டாட் வந்து புடிச்சுக்கலாம் கீழே பெல்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தையல் போட்டுக்கலாம் பேக் சைடு பீஸ்ல இங்க இருந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க விட்டுட்டு கரெக்டா வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத் திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க இப்ப உள் பக்கம் திருப்பிட்டு இந்த கிளாத் அப்படியே மடிச்சு விட்டு மேல வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து இருக்கு இது வந்து நமக்கு மேல் பக்கம் ரெண்டு பக்கம் சிசர் கட் இருக்கு பாருங்க அதை அப்படியே மடிச்சிட்டு நேரா வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்தது இங்க நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் சிசர் கட் இருக்கு அந்த நேரம் வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்தது ஆம்பூல் சைடு இங்க நமக்கு மார்க்கிங் இருக்கு அந்த மார்க்கிங் நேர் வந்து அப்படியே தையல் போட்டுக்குங்க இப்ப கப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுப்பா வந்து இருக்கும் ரொம்ப நீட்டா எடுப்பா வந்து இருக்கும் இதே மாதிரி அடுத்த சைடு வந்து போட்டுக்கலாம் அடுத்த சைடு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சைடு வர்ற மாதிரி வந்திருக்கணும் அப்பதான் இதை ஓபன் பண்ணும்போது ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல பக்கமா வந்திருக்கும் Thank you.
இப்போ டாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஈவனாக வந்துருக்கும். அதே மாதிரி நெக்கையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து பட்டி வச்சுக்கலாம். இந்த ஷேப் வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஷேப் வர இடம் இந்த மாதிரி இருக்கணும். இதை இது மேலே வச்சுக்கோங்க, இதை இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்லையும் அரை இன்ச் விட்டுருங்க. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்படி வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரெண்டுமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். பட்டன் பீஸ் வந்து நீங்கள் வந்து ஹூக் பட்டி இழுத்து வராமல் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ ரஃப் தையல் போட்டிங்கன்னா இந்த பீஸை நீங்கள் இழுத்தா இழுக்க முடியாது. கொஞ்சம் வந்து நமக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் தையல் போட்டதுனால. அப்போ உங்களுக்கு என்னாகும், நீங்கள் பீஸ் கொடுக்கும்போது இழுக்காமல் வந்து வரும். அப்போ உங்களுக்கு ஹூக் பட்டி வைக்கும்போது இழுத்து வந்து வராது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஹூக் பட்டி வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் எடுத்துக்கங்க. இதில் கரெக்டாக ஒரு அரை இன்ச் வச்சுட்டு இதை மடித்து விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ கிளாத்தை வந்து உள் பக்கமாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க. அடுத்தது ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து நம்ம வி பட்டி வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம உள் பக்கமாக வந்து வைக்கணும். வச்சுட்டு அரை இன்ச் வந்து மடித்து விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இப்போ கிளாத்தை நல்ல பக்கம் இருக்க மாதிரி வந்து திருப்பிக்கிங்க. நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் வரைக்கும் இந்த பீஸை வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ஹூக் பட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. முன்பக்கமும் சரி பேக் சைடும் சரி இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சைடில் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இந்த சிசர் கட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். இதே மாதிரி இந்த சைடு இருக்கா அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே வந்து ரெண்டு பீஸும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப் அண்ட் டவுன் வந்து இல்லை. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறது நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்லேயுமே உங்களுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கழுத்து வந்து இழுத்து வருது, அகலமாக வருது, லூஸ் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா, கழுத்து வந்து கலண்டுக்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தால் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ரஃப் தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண, அதாவது கிராஸ் பீஸ் பண்ண கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ரஃப் தையல் போட்டுக்கலாம். இழுக்காமல் போடணும்.
தையல் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீஸ் நம்ம இழுத்தா கொஞ்சம் இழுக்க முடியாது. இப்ப இந்த சைடு நீங்க இழுத்தீங்கன்னா இழுக்க வராது. அதனால என்ன ஆகும், நமக்கு அந்த லூஸ் எச்சா வர துணி அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது, கண்ட்ரோல் ஆயிக்கும். இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் வெளியில எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் விட்டு கட் பண்ணிட்டு இந்த வளைவுக்கு மட்டும் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்படி உள் பக்கம் வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதையும் இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். உள் பக்கம் திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீஸ் அப்படியே மடிச்சுட்டு மேல வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ல ஃபர்ஸ்ட் வந்து உள் பக்கம் மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச் மடிச்சு தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே ஒரு ஸ்கெல்ல லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் முடிச்சு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது நமக்கு முன்பக்கம் அப்படின்னா ஸ்லீவ்ல இந்த பக்கம் நம்ம சிசர் கட் பண்ணியிருப்போம், இது வந்து முன்பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பீஸ் அப்படியே எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி வச்சுட்டு இது அப்படியே இந்த சைடு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துக்கலாம். இதில் இருந்து அப்படியே நீங்கள் தையல் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசர் கட் நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதை எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து நிறத்தில் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தைச்ச உடனே ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சிசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்லையும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, ஷோல்டர் நேரும் சிசர் கட் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, இந்த சைட்லையும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. மூணு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிசர் கட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே ஈவனாக தைக்கும் போது நமக்கு சிசர் கட் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும்.
இதுதான் வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸ்ல நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 32 இன்ச் வந்து எடுத்திருந்தோம். இப்ப மறுபடியும் நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த வி பட்டி இருந்தா அதை மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு 32 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு இருக்கு. இப்ப இந்த 32 இன்ச் அப்படின்றது நம்ம அப்படியே டேப்ல வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. படிச்ச அதுல பாதி பாத்தீங்கன்னா 16 16 மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது நமக்கு 8 இன்ச் வந்து இருக்கு. இப்ப 8 இன்ச் அப்படின்றது தான் நமக்கு இடுப்பு சுற்றளவு, பட்டி சுற்றளவு எல்லாமே. இப்ப ஹூக் பட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜில வந்து வச்சுட்டு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 8 இன்ச். அடுத்தது இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு வி பட்டி இருக்கப்ப இதை விட்டுறணும். நாங்க மார்க் பண்ணிருக்கோம்ல, இதை விட்டுட்டு இதுல இருந்து 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்புலையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இடுப்பை வந்து ரெண்டாம் மடிச்சுக்குங்க. கரெக்டா ஈவனா இருக்க மாதிரி ரெண்டாம் மடிச்சுட்டு இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவு 8 இன்ச் தான். நாலு பக்கமும் கரெக்டா வர்ற அளவை ஈவனா வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த சைடு நமக்கு 8 இன்ச் வந்து இருக்கு அப்படின்னா அதே சேம் அடுத்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 இன்ச் வந்து இருக்கு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணணும். சைடு எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்லீவ் ரவுண்டு இந்த பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அந்த அளவை அப்படியே வந்து இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டு கீழே வந்து இடுப்பு சுற்றளவு நமக்கு ரெண்டு சைடும் வந்து கரெக்டான அளவு வந்து இருக்கு. இந்த ரெண்டு இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி நீங்க கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல அப்படியே நேரா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு அந்த சிசர் கட் இருக்கு பாருங்க, அந்த சிசர் கட் நேர் இது அப்படியே வந்து நேர் பண்ணிட்டு நீங்க தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்ப ஈவனா இருக்கு, அப் அண்ட் டவுன் இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க இது எனக்கு நேரா தையல் வரல அப்படின்னு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுக்கும் போதே நேராதான் வந்து தையல் வந்து வருது. இங்க ஆம்போல் கிட்ட வரும்போது இந்த ஸ்லீவை கரெக்டா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த சைட்ல வந்து பாருங்க, நமக்கு ரெண்டும் கரெக்டா வந்து மேட்ச் ஆகும். இந்த சைட்ல இருக்க சிசர் கட், இந்த சிசர் கட் பாருங்க எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு, நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப அந்த சிசர் கட்டும் இங்க இருக்கிற சிசர் கட் ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டா வந்து மேட்ச் ஆகணும். இப்ப இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவனா கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது அப்படியே நேரா வந்து வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நமக்கு சிசர் கட், அதே இது பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல இருக்கு நமக்கு சிசர் கட். இப்ப இது ரெண்டையும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப இந்த ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டா எந்த இடத்துல வருது அப்படின்றது நீங்க ஒரு நீடியில் கூட வந்து வச்சு பாத்துக்கலாம். அதாவது இப்ப இந்த சைடு இந்த சைடு நீடியில் குத்துனா நமக்கு இந்த சைடில் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வந்து வச்சுக்குங்க. இப்போ நான் இந்த சைடு நீடியில் குத்திருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நீடியில் வந்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த நேர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு நீடியில் அப்படியே உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் மாதிரியும் வரும், இந்த ப்ளஸ்ஸும் வந்து நமக்கு மாறாது. இப்படி கிட்ட வரும்போது நீடியில் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இது இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு, பட்டி சுற்றளவு இது ரெண்டையும் அப்படி நேர் பண்ணிட்டு லைட்டாக இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி நமக்கு வெளியில் வர மாதிரி இருக்குல்ல, அதை லைட்டாக அப்படி உள் பக்கம் தள்ளின மாதிரி வச்சுக்குங்க. அதை அப்படி உள் பக்கம் கைவிட்டு லைட்டாக அப்படி தள்ளின மாதிரி வச்சுட்டு நேராக தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நமக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வந்து ஜாயின்ட் ஆகிக்கும். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம்னா கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஜாயிண்ட் வந்து ஆயிருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் 1.5 இன்ச்சு, பட்டி சுற்றளவுலையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 இன்ச் வந்து வந்திருக்கு. இந்த சைடு மட்டும் ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே துணி விட்டுருக்கோம் 1.5 இன்ச்சு சைடில், அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வருது. இப்போ இந்த மூணு பக்கமே இந்த தையல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சில் எல்லா அளவும் ரொம்ப பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும்.
இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸி தான். ஆனால் கரெக்டாக நீங்கள் அதை புரிஞ்சிட்டு வந்து பண்ணணும். இப்போ அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து பாருங்கள், எனக்கு கரெக்டாக ப்ளஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் ரவுண்டு, ஆம் ஹோல் ரவுண்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷோல்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக ஷோல்டர் அந்த சென்டரில் வந்து மேட்ச் ஆயிருக்கு. எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகும், நம்ம தைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த சைடும் நான் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸில் இருந்த அளவிடத்தை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு சிசர் கட்டிருக்குல, அதை நேராக மார்க் பண்ணியிருக்கேன். இதை நேராக வந்து தையல் போட்டுக்கணும். அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம ஏற்கனவே இங்கே வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த சைடு லைன் இருக்குல்ல, அந்த லைன் நேரே தான் அப்படியே இங்கே வந்து தையல் போட போகிறோம். இப்போ அந்த லைன் எனக்கு வந்து இதில் லைட்டாக தெரியுது, அந்த லைன் நேர் அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம கட்டிங் போடும்போது 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த லைன் நேர் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது இதுவுமே ரொம்ப ஈஸி தான். இந்த சைடில் ரெண்டும், அதாவது பட்டி சுற்றளவு இருக்குல்ல, அதோட இந்த பீஸ் இப்படி கரெக்டாக வந்து வச்சுக்குங்க. ஆம் ஹோல் கிட்ட வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் கரெக்டாக நேர் பண்ணிக்கணும். ஸ்லீவை நேர் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரெண்டு பக்கமும் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, மேட்ச் ஆகும். இந்த பிசுரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்க மாதிரி, மேல் பக்கமாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த சைடில் எனக்கு கரெக்டாக இருக்குது, அதே சேம் இந்த சைட்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் வந்து ஆம் ஹோல் ரவுண்டு வந்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், அடிப்பக்கம் இதை வந்து குத்திக்கலாம், நீடியில் வந்து குத்திட்டேன். அடுத்தது இந்த பக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சைடில் வந்து இருக்குது. இப்போ நான் நீடியில் குத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்டரில் வந்து இப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு ப்ளஸ் மாதிரி, இந்த சைடும் மாறாது, இந்த சைடும் மாறாது. இதை நான் அடிப்பக்கமாக இருந்து குத்தி காமிச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் வந்து குத்திக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் தையல் போடும்போது கிட்ட வரும்போது மட்டும் இந்த இதை வந்து எடுத்து விடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ளஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்டு கூட வந்து மாறாது, கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ இதுவுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ரெண்டு சைடுமே கரெக்டான அளவில் கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் நமக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக வருது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1.5 இன்ச் தையல் வந்து கரெக்டாக வருது. இடுப்பு சுற்றளவுலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சில் தையல் வந்து நமக்கு கரெக்டாக வருது. அப்போ எல்லா அளவும் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா அளவும் சரி. இப்போ இந்த சைடு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அந்த ஸ்லீவ் அப்படின்றது. இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், எந்த ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது, பக்காவாக வந்து மேட்ச் பண்ண முடியும்.